Thank you.
श्रेष्ठगर्दाय नमः वं देवाय नमः वं मणिकाजुताय नमः वं शिवाय नमः वं शुद्धाय नमः वं बुद्धिप्रियाय नमः वं गिरिकर्णाय नमः वं भद्रवैज्ञविनाशिनाय नमः वं यज्ञदंधाय नमः वं लंबोदराय नमः वं शूर्पकर्णाय नमः वं यरम्भाय नमः वं स्कंदपूर्वजाय नमः वं वरदाय नमः वं आहल्मषाय नमः वं स्वयंसिद्धाय नमः वं सिद्धिधाराय नमः वं नागराजयज्ञोपवीतनाशनाय नमः वं पुलिन्दगण्यरमणाशनाय नमः वं भास्कराय नमः वं भासाङ्कुशधराय नमः वं शुण्डाय नमः वं कुमराय नमः वं वामायतनं वेदायतनवान् बवधा चन्द्रमा वं पुष्पं पुष्पवान् वृषभं वृषमान् बवधा एवं वेदायवामायतनं वेद आयतनभान् भवद श्रेय महालक्ष्मीकुबेरघनाथवत देवताभ्य वेदोत्तरमन्त्रपुष्प स्वर्णपङ्कज अनेककोटिप्रार्थनपुष्पं सुमप्रयामा वां भूहि वरमायुद्धं नाहवल्लितलरदम् லட்சுமி குபேர விநாயகர் இந்த மகாலட்சுமிக்கு வர்ணது காரணம் அந்த பாலன் சார் தான். அவர் தான் இந்த விநாயகர் வாங்கி வச்சு இங்கே இருக்கிற இயேசு பாதன் சார் இந்த தலைவர் எல்லாமே ஹெல்ப் பண்ணி இங்கே ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். முதல்ல என்ன தெரியுமா, இங்கே வந்து அஞ்சு வாட்டி சுற்றி நம்ம என்ன வேண்டிக்கணும் அது உடனே நடக்கும். வந்து வேசா வேணும்னா இங்கே வந்து அஞ்சு வாட்சி சுற்றி வேண்டிக்கிட்டாலே வேசா கிடைக்கும். ஏன்னா அது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு எங்கள் பாப்பாவுக்கு. இன்றைக்கி செங்கடார் சதுர்தசி. எப்பவுமே மாதம் மாதம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் இங்கே. வணக்கம், என் பேர் பாலன். இந்த கோயில் வந்து 2018 நாங்கள் ஆரம்பித்தோம். நானே ஃப்ரெண்ட்ஸு சுதன் அம்மா சுதாகர் சார் நாங்கள்லாம் பேசி ஏதாவது இந்த சொசைட்டிக்கு நல்லா நல்ல ஒரு இதாக இருக்கணும், எல்லோரும் ஒன்றா கலந்துக்கணும், இங்கே பார்க் இருக்குது எதிர்க்கோ. ஸோ அதனால் கோயிலில் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் இது பண்ணோம். ஸோ இந்த கோயில் வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா ஏஜ்டு பீப்புள் எல்லாருமே ஒன்றா இங்கே அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஈவினிங் கெட் டுகெதர் மாதிரியும் இருக்குது, கோயிலுக்கு வந்த மாதிரியும் இருக்குது. எல்லாம் வந்துட்டு இங்கே உட்கார்ந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் எல்லோரும் ஒரு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி உள்ள கோயில் தான். விநாயகர் இதுக்கு முன்னே எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்னோட ஒரு தனிப்பட்ட இது என்னாக்கா 2018 கோயில் வச்சோம், செப்டம்பரில் வச்சோம் கோயில். 2019 ஃபெப்ரவரியே ஐ மெட் வித் அ மேஜர் ஆக்சிடென்ட். ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஏனோ இட் வாஸ் ஏனோ காட்ஸ் பிளெஸ்ஸிங் தான், ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் வர்றது. ஏன்னா இட் வாஸ்
வண்டி ஒரு நாலஞ்சு தடவை ரோல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல ஒரு ஸ்கிராச் இல்லாம வருது, இட் இஸ் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கு கடவுள் மேல, அதுவும் விநாயகர் லக்ஷ்மி விநாயகர் மேல அதிகமாக இருக்கு நம்பிக்கை. அது இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்துட்டு நெய்பர்ஹுட்ல வி ஹவ் ஆல் காட் டுகெதர், ஏன்னா எல்லாரும் ஒரு ஒருத்தரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தட்ஸ் அகெயின் அனதர் இது, இந்த கோவிட் பீரியட்ல கோயில் எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் விஜயகுமார். இந்த சங்கடகர சதுர்த்தியில் முதல் தடவை நான் கலந்துக்கிறேன். இந்த மகாலட்சுமி நகர் கொலப்பாக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல் தடவை நான் கலந்துட்டு இனிமேல் எல்லாத்துலேயும் கலந்துட்டு நானும் இங்கே இருக்கிறவங்களோட எல்லாம் ஒத்துழைச்சு எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு லட்சுமி விநாயகரை வேண்டிக்கிறோம். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக அது விரைவாக நடந்து முடிஞ்சு நாங்களும் சுபமாக இருக்கணுன்றது ஆண்டவன்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி முதல் தடவை இந்த வந்து வந்து வேண்டிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். என் பேர் மிஸ்ஸஸ் ரம்யா ஜெயசுதன். நானும் கொலப்பாக்கத்தில் தான் இருக்கேன். இந்த கோயில் வந்து ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்டில் தான் மிஸ்டர் பாலன் இருக்கார். அவரும் என் ஹஸ்பண்ட் சுதனும் சேர்ந்து தான் போயிட்டு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் போய் விநாயகரை கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் எங்கள் வீட்லேயும் அவர் இருந்த இது எங்களுக்கும் இருக்குது. அவருக்கும் இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஆக்சுவலாக கடவுள்கிட்ட தான் வேணும், பிள்ளையார்கிட்ட. இப்போ பரவாயில்ல, அவர் நல்லா இருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் நல்லதும் நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, எடுத்துகிட்டு வந்த பிள்ளையரை எடுத்துகிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இந்த கோயில் மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பக்கத்தில் பார்க் வரப்போகுது, பார்க் வந்தால் அதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அப்படியே கோயில் எந்த ஒரு இது வந்து வேண்டிங்கனாலும் அவங்களுக்கு நல்ல விதமாக எல்லாம் அமையுது. இது வரைக்கும் இங்கே எதிரில் வச்சுருந்தாங்கோ அவங்க பொண்ணுக்கு வேண்டிங்கனாங்கோ அவங்க இமீடியேட்டாக யூஎஸ் போகிறதுக்கு இது வந்து இப்போ இப்போ தான் ஒரு வாரம் ஆச்சு போய் அவங்க காலேஜ்லேருந்து அது ஒரு பொண்ணு தான் செலக்ட் ஆகி போயிருக்கான். இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தாக்கா நிறைய பேருக்கு நல்லதாகுது. அதனால் எல்லோரும் இந்த குலப்பாக்கத்துக்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி குபீர விநாயகரை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மூணு பேருமே வந்து டெய்லி கோயிலுக்கு வருவோம். வந்து சாமி சாமி கும்பிட்டுட்டு எக்ஸாம்லாம் நல்லா எழுதி நல்லா இங்கே தான் வந்து வேண்டிட்டு போவோம். ஸோ நல்லா மார்க் எல்லாம் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த விநாயகரால் தான் எங்களுக்கு நல்லா மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. ஸோ டெய்லி இங்கே வந்து வேண்டிட்டு தான் நாங்கள் போவோம். எக்ஸாம் டேஸில் நார்மல் ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ப்ரே பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ நல்லா எஃபெக்டிவாக எங்களுக்கு மார்க் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்லாவே ஒரு எஃபெக்டிவான கோயில். நாங்கள் இங்கே டெய்லி வருவோம். ஸோ எனக்கு எக்ஸாம்ல நான் இப்போ டாப்பராக இருக்கேன், டாப் ஃபைவ்ல வந்திருக்கேன். இங்கே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கோயில். நாங்கள் டெய்லி வருவோம், காலையிலையும் வருவோம், சாயங்காலையும் வருவோம். தேங்காய் நாங்கள் உடைக்க மாட்டோம், மூணு வாட்டி வருவோம் கோயிலுக்கு காலையில், அப்புறம் சாயங்காலம் பூஜை அப்போ வருவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுது. இதனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாம் ப்ரே பண்ணுறது எல்லாமே நடக்குது. என் பேர் அனிதா பாலன். கொலப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் இருக்கிறோம் நாங்கள். பிள்ளையார் இங்கே ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது. பிள்ளையார் முன்னாடி ஆரம்பிக்கணும்னு பெருசு ஐடியாவில், திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு கோயில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ திடீர்னு சடனாக தோணுன ஐடியா தான் போயிட்டு மகாபலிபுரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்த பிறகு அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ வீட்டில் அவர் ஒரு ரெண்டு மூணு மாதம் வீட்டில் தான் இருந்தார், சரியாக எப்படி பிரதிஷ்டை பண்ணணுன்றது ஐடியா இல்லை. ஒரு நாலஞ்சு கான்டாக்ட் மூலமாக போரூர் சிவன் கோயில் பெரிய ஐயரோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர் வந்து வந்து பார்த்துட்டு அவர் தான் எல்லாமே ஆரம்பிச்சு கொடுத்தாரு. கோயில் கட்டுறதுக்கும் ஆள் ஏற்பாடு பண்ணார், பூஜையும் நல்லபடியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. இப்போ ரெகுலராக ஐயர் தினம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் ஏற்பாடு பண்ண ஐயர் தான் வந்துட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு கோயில் வைக்கும் போது கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்தது, பட் எல்லாத்தையும் பிள்ளையார் பார்த்து நல்லபடியாக வெளில வந்துட்டார். அவ்வளோதான், எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, எனக்கு ரொம்ப நம்பிக்கை பிள்ளையார் மேலே. எதுனா ஜென்ரலாக பிள்ளையார்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ இவர் வச்சதுலேருந்து எப்போ இவரை பார்த்துட்டு தான் போகிறது, எல்லாமே பண்ணுறது. நான் தினமே இந்த கோயிலுக்கு வந்து போவேன். எத்தனை சுற்று சுற்றணும் அப்படின்லாம் ஒரு ஐடியா கிடையாது. நான் தினம் விநாயகர் கோவில் சொல்லுவேன், என் ஸ்பீடுக்கு ஒரு 11 சுற்று தினம் அந்த மாதிரி சுற்றி நான் விளக்கேற்றிட்டு போகிறேன். பட் எல்லாம் நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக அதுன்னு கிடையாது, பட் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நிறைய நடந்திருக்கு. பர்சனலாக பார்த்தா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. வண்டி மூணு தடவை நாலு தடவை ரோல் ஆகிட்டும் கூட அது ஒரு மிரக்கல் மாதிரி, அவருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல்
பெருசாக வந்தது நான் ரொம்ப நம் நது பிள்ளையார் தான் காப்பாற்றி கொடுத்தாரு அப்படின்றது தான். ஸோ அதில் வந்து பிள்ளையாரை நாங்கள் ரொம்ப இஷ்டமாக நினச்சிக்கிறோம் அவ்வளோதான். உடனே நடக்கும்னு எனக்கு தெரியல, பட் நம்மனா கண்டிப்பாக கைவிட மாட்டார் அவ்வளோதான். நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு கூட இன்னும் வேண்டுதல் இருக்குது, ஒரு வருஷமாக செய்வார். அவர் மகாபலிபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லை இல்லை, நாங்கள் நல்லா இல்லை, நாங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இதில் பார்த்தோம், கேலரியில் பார்த்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் இருந்தது எல்லாம் இது. ஆனால் இதை பார்த்தோம், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை இந்த பிள்ளையார் தான் பிடிச்சது, பார்த்தோன்னே பிடிச்சது. ஸோ அதனால வி ஃபைன்லெஸ் அம்சமாக இருந்தது. பெரியவர் சொன்னார் இது வளம்புரி வளம் நல்ல விசேஷம் அப்படின்னு சொன்னார். நல்ல விசேஷமான பிள்ளையார், நல்லா எடுத்துகிட்டு வந்தது. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் இதாக தான் கொடுக்குறாங்க, எல்லாம் என்ன வேண்டிட்டு போகிறாங்களோ அதெல்லாம் நடக்குதுன்றது தான் பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ போக போக எல்லாமே கூட்டம் அதிகமாகவே ஆயிட்டுருக்கு கோயிலுக்கு, பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஏரியாவிலேருந்துலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்புலராக இருக்கார் பிள்ளையார், அவராக அவர் இது பண்ணியிருக்காரு. நாங்கள் எதுவுமே டெய்லி இப்போ ஆயிரம் வச்சு பூஜை பண்ணுறதோட நாங்கள் வேறு எதுவும் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கோயிலுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. அப்படியே அவரே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இல்லை, மகாலட்சுமி நகர் இது. ஸோ ஐயர் வந்து லக்ஷ்மி சேர்த்து வச்சுட்டா நல்லா லக்ஷ்மிகரமாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ எல்லாரும் நல்ல செல்வமாக இருக்கணுன்றதுக்காக அந்த குபேரன்றது சேர்த்தது தான். அவர் பெரியவர் ஐயர் பூஜை பண்ணவர் தான் அந்த பேர் வச்சார். ப்ளஸ் இந்த பிள்ளையார் வர்றதுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணது முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் மிஸ்டர் ஏசுபாதம் சார். நிறைய பிரச்சனை வந்தப்போ கூட அவர் கூட இருந்தார், இல்லாமல் ஒன்றும் இருக்காது வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் நோ ஹீ இஸ் சப்போர்ட்டிங், அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம். இல்லை, ஆக்சுவலாக இது நடுவில் சொல்ல போனால் கவர்மெண்ட் இடம் தான், பிள்ளையார் மட்டும் வேணும்னு தான் வச்சோம். சந்து முச்சந்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஃபர்தர் பிளாட்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் பார்க் இருக்குது. இதை சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டு வந்தாவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெற்கு திசையில் தான் இருக்கிறார், தெற்கு பார்த்த மாதிரி தான் இருக்கிறார். இல்லை, ஆனால் ஐயர் சொன்னது விநாயகருக்கு எந்த திசையும் தேவையில்லை, எங்கே வேணாலும் வச்சு கும்பிடலாம் அவரை அப்படின்னு சொன்னார். அதனால தெரியல அவருக்கு அமைப்பாக இது அமைஞ்சது. இன்னொன்று வந்து அங்கேருந்து பார்க்கும் போதே பிள்ளையாரை தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், அது எல்லாருக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும் பார்த்துட்டு போகிறதுக்கு. ஆமாம், எல்லோரும் இங்கே வரலைன்னா கூட அந்த கார்னரில் நின்று கும்பிட்டு தான் போகிறாங்க, நான் பார்த்துருக்கேன் நிறையா. இன்றைக்கி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி, அதாவது பெரிய விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர சங்கடகர சதுர்த்தி வந்து மகா சதுர்த்தி. அதனால் இன்னி கொஞ்சம் கூட்டம் நிறைய, பூஜையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறார் பெருசாக. இல்லை, ரெகுலராக வர்ற ஃபேமிலிஸ் தான், பட் சில பேர் ஒன்று ரெண்டு பேர் புதுசாக வந்துரு, இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்தவங்க ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் வந்திருக்கிறாங்க. இல்லை, எல்லாருக்கும் இங்கே வந்து கும்பிட்டு போனால் நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் வந்து நிறைய சீனியர்ஸ் பீப்புள் இருப்பாங்க, வந்து அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகுது, ப்ளஸ் உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டு போகிறதுக்கும் நல்ல இடமா இருக்குது. இன்னொன்று, கொலப்பாக்கம் வந்து அகத்தீஸ்வரர் கோயில் வந்து சூரிய ஸ்தலம் இது நவகிரகத்தில். ஸோ அங்கே வர்றவங்களும் இப்படி வந்துட்டு போவாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது போரூர் டு சைதாப்பேட்டை ரோடு, இது சைதாப்பேட்டிலேருந்து 54B அந்த பஸ் தான் அடிக்கடி வந்து போயிட்டுருக்கோம். வயா கொலப்பாக்கம் மணப்பாக்கம், இல்லைன்னா 188C ஒன்று வரும் ப்ராட்வேலேருந்து குன்றத்தூர், அந்த ரூட்டில் வந்து கொலப்பாக்கம் மகாலட்சுமி நகர் வந்துட்டு வரலாம். உள்ள நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, ராமாவரம் மெயின் ரோடு ப்ளஸ் போரூர் ஜங்ஷன்லேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. காலையில் 6:00 திறந்துடுறார், 11 வரை திறந்துருக்கும், ஈவினிங்கில் வந்து 4:00 to 8:00 வரை இருக்கும். சிறப்பாக இருக்கிறது பெரிய விநாயகர் சதுர்த்தி தான் எப்பவும் சிறப்பானது. மற்றபடி ஹிந்துக்கள் பண்டிகை எல்லாமே அன்னி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறது தான் பண்ணுறோம். தீபாவளி, பொங்கல், கார்த்திகை, நியூ இயர்க்கு, அதுவும் இல்லாம தமிழ் வருஷ பிறப்பு, ஆங்கில வருஷ பிறப்பு எல்லாமே பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நியர்பை எந்த கோயிலும் இல்லை. பிள்ளையாருன்றது எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணும்போது பிள்ளையாரை வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
அது எல்லாருக்கும் கொஞ்சம் நிறைய இது நடந்திருக்கு நல்லது அதனாலே கொஞ்சம் தேடி வர்றாங்கன்னு என்ன இல்லை லக்ஷ்மி குபேரன்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை